हर नम पार्वती पतजे हर हर महादेव तेन्नाटुटैक सिवने पोट्री जन्नाट्टवर्क मरैवा पोट्री गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा स्मृते सकल कल्याण भाजनं यत्र जायते पुरुषतमजो नित्यं व्रजामि चरणं हरिं यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला दजोगो संस्पृणात् भुंसां सर्वतो जय मंगलो त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बंधु ससका त्वमेव त्वमेव विद्या च त्रिविनं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव यमुना धीर विकारे वृंदावन संजारे गोवर्धन गिरिदारे गोपाल कृष्ण मुरारे அன்பானவர்களுக்கு பக்தி சார்ந்த அன்பு வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே ஜனா சுகினோ பவந்து ஜென்மா ரொம்ப ஆச்சரியமானது ஜென்மால எவ்வளவு நாம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியல ஓடிண்டே இருக்கும் எதுக்காக ஓடுறோங்கிறது தெரிய மாட்டேங்கிறது திடீர்னு ஒரு இடத்துல பிடிச்சி நிறுத்தத்தை என்ன பண்றோங்கிறது புரிய மாட்டேங்கிறது நம்ம பார்த்தலாம் பழைய காலத்துல தாத்தா பாட்டியோட உட்காந்து பரமபதம் ஆடுவோம் இந்த பரமபதம் ஆடுறத என்ன அப்படின்னா மீதி விஷயங்களை நாம் விளையாடுறதே வேற யாராவது தான் நமக்கு ஏதாவது பண்ணணும் இந்த பரமபதத்தை பொறுத்த வரைக்கும் நாமளே தான் நமக்கு முடிவெடுத்துப்போம் அதுல குழந்தையெல்லாம் இருக்கிறத என்ன பண்ணுவோம் ஆசைப்பட்டு ஏணியில ஏறணுங்கிறதுக்காக ரெண்டுக்கு பதிலாக மூணை போட்டேன்னு சொல்லிவிட்டு மாற்றி வச்சு ஏணிலாம் ஏறுவோம் பக்கத்தில் இருக்கிற தாத்தா பாட்டி பெரியவெல்லாம் சொல்லுவா தப்பு பண்ணாதரா அது என்ன வருதோ அது அப்படியே இருக்கட்டும் நாம் கேட்க மாட்டோம் குழந்தையிலன்னும் எல்லாத்தையும் போட்டுகிட்டே இருப்போம் மேலே வந்துவிட்டோன்னு நினச்சிட்டுருவோம் இல்லையா அப்போ எதேசியாக எதை போடக்கூடாதோ அதை போடுவோம் பெரிய சர்பம் ஒன்று இருக்கும் அங்கேருந்து கீழே இறங்கி வந்த இடத்துக்கு வந்துடும் ஆஹா அப்போ நினைப்போம் பேசாமல் நன்னா ஆடின்னு வந்துடலாமே இது அவசரப்பட்டுட்டோம் மத்தியான்னு ஏதோ பரமபதம் தாத்தா பாட்டிலாம் கற்பனை பண்ண வேண்டாம் நாம் நமக்கே நாம் போட்டுன்னு இருக்கக்கூடிய இலக்கு இப்படி தான் ஒரு காலகட்டம் வந்த பிற்பாடு எனக்குமே ரெண்டு விஷயமும் சேர்ந்தா மாதிரி இருக்கணும் ஏறுறதும் இறங்குறதும் ஏறுறதும் இறங்குறதும் சமம் இல்லாமல் போயிடுவோம் நேர மேலேருந்து கீழே வரத்து என்ன ஆகும் அப்படின்னா என்ன பண்ணுறோன்னு நமக்கு தெரியாது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா பகவத் சரணத்தை பிடிச்சிடணும்னா கவலை கிடையாது என்ன நம்ம எல்லாம் விரும்பினு தான் இருக்கோம் நான் ஒரு விளையாட்டு பொம்மையா ஜெகநாயகியே உமையே குந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா இதான் நம்ம வேற ஒன்றும் கிடையாது அப்படி பூலோகத்தில் அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய பற்பல க்ஷேத்திரங்கள் அதில் ஒன்றும் யமுனா நதி மாதிரியும் கோகுலம் மாதிரியும் பிருந்தாவனம் மாதிரியும் ஒரு க்ஷேத்திரத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னால் ரொம்ப அற்புதமான ஒரு திவ்ய க்ஷேத்திரம் தேனுஸ்வாசபுரம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் அழைக்கிறது இந்த பேரை எங்கேயாவது நீங்கள் கேட்டெல்லாம் யாருக்கும் தெரியாது அப்படி யாராவது எங்கே இருக்குது அப்படின்பா சரி அதனுடைய சரியான ஒரு வார்த்தையை மூச்சுக்காடு எங்கே இருக்குது அப்படி இங்கே ஒன்றுமே இல்லையே அப்படின்ட்டுருவா ஊத்துக்காடு அப்படின்னா ஆமாம் இப்படி போகணும் அப்படின்பா ஆவூருக்கும் திருக்கருக்காவூருக்கும் நடுவில் இருக்குது இந்த ஆவூரும் திருக்கருக்காவூரும் எங்கே இருக்குது கும்பகோணத்துலேருந்து பக்கத்தில் இருக்குது கும்பகோணத்துலேருந்து ஆவூர் ஆவூர்லேருந்து திருக்கருக்காவூர் வரக்கூடிய அந்த ஒரு சிறிய சாலையில் வந்தோம்னா அந்த ஊத்துக்காடுக்கு வந்து விடலாம் அது என்ன அப்படி இந்த ஊத்துக்காடு அப்படின்னா நிறைய பகவான் பரமாத்மா மேலே கேட்கக்கூடிய எல்லா தமிழ் பாடல்களும் நமக்கு பொக்கிஷமாக கிடைச்ச இடம் தமிழை வளர்க்குறேன் தமிழை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கோமே
அந்த தமிழ் பாடல்கள் எல்லாம் பொக்கிஷமா நமக்கு கிடைச்ச ஒரு புண்ணிய பூமி அது மூர்த்திய பார்த்தோம்னா நம்ம கதறிடுவோம் பகவான பார்த்துட்டு இப்படியா அப்படி இல்லை அலை பாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே அலை பாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே இதுலேருந்து நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கோங்க ஆடாத சங்காதுவா எடுத்துக்கோங்க சாஜே யசோதா குழலூதி மனம் எல்லாம் இப்படி பொக்கிஷமா எல்லாரும் பாடிட்டு இருக்கா நிச்சயமா ஒரு மேடையில் ஒருத்தர் பாடுறான்னா இதில் ஒரு ஒரு பாட்டை தொடாமல் இருக்க மாட்டான் அப்பேற்பட்ட விசேஷத்துவம் இதெல்லாம் பொக்கிஷமாக கிடைச்ச புண்ணிய பூமி இது இதுக்கு எத்தனை எத்தனை ஒரு மகத்துவம் அப்படின்னா இங்கே ஒரு பெருமாள் சன்னதி இருக்குது ரொம்ப அழகான ஒரு பெருமாள் சன்னதி மூலவர் வேதநாராதன பெருமாள்னு சதுர்புஜத்தோட கிழக்கே திருமுகமண்டலத்தோட சங்கு சக்கரத்தோட நமக்கு திவ்யமாக அனுகிரகம் பண்ணக்கூடிய மூலவர் ஸ்ரீதேவி தாயார் பூமி தேவி தாயாரோட தனிக்கோஜல் மகாலட்சுமியோட மூலஸ்தானம் அமைஞ்சிருக்கு அவருக்கு உற்சவராக வந்த மூர்த்தி மூலவருக்கு என்ன பெருமை உண்டு அப்படின்னால் மூலவருடைய பெருமையையும் தானே ஏத்தின்றந்த மூர்த்தி காலிய நர்தன பெருமாளாக நமக்கு அனுகிரகம் என்றார் காலிய நர்தன கிருஷ்ணனாக நமக்கு அனுகிரகம் என்றார் ருக்மிணி சத்யபாமாவோட கூட ரொம்ப அழகான ஒரு அந்த திவ்ய திருமேனி இந்த மூர்த்தி ஆவிர்வாவமான மூர்த்தி அதுதான் அதில் விசேஷத்துவம் தன்னாலேயே தோன்றிய மூர்த்தி அது ஒரு சிற்பியினால் செய்யப்படாத ஒரு மூர்த்தி தானே உகந்த ஒரு மூர்த்தி எப்படி அப்படின்னா இந்த திவ்யக்ஷேத்திரத்துக்கு பக்கத்தில் தான் ஆவூர் இருக்கு பக்கத்திலேயே பட்டீஸ்வரம் இருக்கு இந்த ஆவூர் பட்டீஸ்வரம் கோவிந்த குடிங்கிற கோவிந்த குடி இதெல்லாம் தேவலோகத்தோட சம்பந்தப்பட்டது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய காமதேனவனுடைய குழந்தையெல்லாம் இருக்கக்கூடிய நந்தினி பட்டினி இவா ரெண்டு பேரும் பூமியில வந்து பிறக்கிறா சிவ பூஜை பண்ணினா தேவலையில அவளுக்கு ஆசை சிவ பூஜை பண்றதுக்காக இங்க வந்து பிறக்கிறா சில புராணங்களில் சாபம்லாம் சொல்லும் அவ சிவ பூஜையினுடைய ருச்சியினால வராங்க அப்போ நந்தவனம் இருந்ததுங்கலாம் இந்த நந்தவனத்துக்கு வந்தா அப்படின்னா புஷ்பத்தை காலையில் வந்து வா புஷ்பம் பறிப்பார் காலையில் புஷ்பம் பறிக்கிறதே ஒரு பெரியவர் வருவார் அவர் வந்து பாகவதத்தை சொல்லுவார் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் பாகவதம் அந்த காலத்திலேயே ஒரு நாளைக்கு வா புஷ்பம் பறிக்கிறதுக்காக வரா நிச்சயமாக வர பாகவதரை காணும் என்னடா இன்னைக்கு பாகவதம் கேட்காம போயிட்டவன் ஒரு ஸ்லோகம் நம்ம ஆரம்பிக்கிறதே காலையில் இருந்து அதை கேட்கலன்னா இன்னைக்கு பொழுதே என்னமோ மாதிரி ஆயிடும் இன்னைக்கு இப்படித்தான் அப்படிங்கிறதே அது கொஞ்சம் மாறினா கூட நம்ம அதை ஒத்துக்க மாட்டோம் அந்த மனுஷாளுடைய இயல்பு காணுமே அப்படின்ன உடனே அந்த பாகவதர் ரொம்ப தாமசமாக வந்தார் ஏன் இன்னைக்கு அவ்வளோ தாமசமாச்சுன்னா இல்லைன்னா பூஜை முடிச்சுட்டு வரத்துக்கு தாமசமாச்சு அப்படின்னா இன்னைக்கு என்ன பூஜை பண்ணினேல் அப்படின்னு அவர் கேட்டாவா வேற ஒன்றும் இல்லை பகவான் கண்ணனுடைய காலிய நர்தனத்தை தரிசனம் பண்ணி பூஜை பண்ணினேன்னாரா ஓ அப்படின்னா என்ன அப்படின்னா உடனே அந்த பாகவதர் சொல்ல ஆரம்பித்தார் பகவான் பரமாத்மாவனுடைய லீலைகள் எல்லாமே அற்புதம் கேட்டுகிட்டே இருக்கலாம் கண்ணன் வைபவம் கண்ணார கண்டவர்கள்னு ஒத்தத்திற்கு ஒரு ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கார் பகவான் பகவானை எதையாவது பண்ணிட்டு போயிடும்னு நினைக்கக்கூடிய பூதனைக்கு கூட அனுகிரகத்தை பண்ணிவிட்றார் விஷப்பாலை கொடுக்குறா அவளுக்கு தன்னுடைய உதரத்தை வச்சு அனுகிரகம் பண்ணிவிட்டா அவள் செத்து போன பிற்பாடு என்னன்னு கேட்டால் அவளோட சரீரத்திலேருந்து நறுமணம் வந்து தான் காரணம் என்னென்னா பகவானுடைய அதரம் பட்டிருக்கு பாருங்க பகவானுடைய சரணத்தை நம்ம கொண்டு போய் வச்சா தான் இந்த அழியிற சரீரம் அழியாத நிலைக்கு அழிச்சுட்டு போகிறார் அது பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணித்தரார் அப்போது இந்த பாகவதர் சொன்னாராம் பாகவதர் சொன்னாராம்னா எப்படின்னா இந்த சொல்கிறதையே அந்த இடத்துக்கு அழிச்சுட்டு போகணும் இதை என்ன மாதிரி சொல்லக்கூடாது அந்த இடத்துக்கு அழிச்சுட்டு போகணும் அப்பேற்பட்ட தபஸ் இருந்தால் தான் முடியும் இல்லையா படம் போட்டு காமிக்கிற மாதிரி இன்னைக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறா பாருங்கோ அதை அந்த பாகவதர் பண்ணினார் இது யாரால் பண்ண முடியும் வேறு யாரும் கிடையாது அந்த பாகவதர் தான் நாரத மகரிஷி கேட்டுண்டவா யார் அப்படின்னு கேட்டால் காமதேனுவனுடைய குழந்தைகள் நந்தினி பட்டி அவளுக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னால் பகவான் கிருஷ்ணர்
காளியங்கற அந்த சர்பத்தின் மேல நின்னு ஆட கூடிய அந்த நர்தனத்தை அந்த காளியனை அடக்கற அந்த காட்சிய சொல்றார். யமுனா நதி பிரவாகமா ஓடுறது. எப்பயும் போல மாடுகள் எல்லாம் மேய்ச்சிந்து குழந்தையரோட வரக்கூடிய பகவான் அன்னைக்கு பார்த்தா அங்கங்க இந்த மாடுகள் எல்லாம் விழுந்து கிடக்கு. கேட்கிறார், ஏன் இதுன்னு. ஒன்றும் இல்லை, இங்கே காளியில் வந்து படுத்துட்டு இருக்கான், அவன் கருடனுக்கு பயந்துன்னு இங்கே வந்து படுத்துட்டு இருக்கான், அவன் விடக்கூடிய மூச்சு காத்த இவளால் தாங்க முடியல, எல்லாம் மறிச்சு போயிடுறான். ஆஹா, உடனே மரத்து மேலே ஏறி நின்றுட்டு சொல்கிறாராம், டே இங்கேருந்து கிளம்பி போடா அப்படின்னு. புஷு புஷுங்கிறான், பகவான்கிட்ட போய் புஷு புஷுன்னா என்ன பண்ண முடியும்னா தொப்புனதில் குடிச்ச. அதில் குதிச்ச பிற்பாடு பார்த்தா அவனோட ரூபம் பார்த்தா பிரம்மாண்டமாயிடுது. சின்னவனாக இருந்தவன் திடீர்னு பிரம்மாண்டமாக இருக்கும் தான். நாகங்களில் ஒன்று ஒன்றும் பண்ணக்கூடிய சிரேஷ்டிதங்கள் பார்த்தோன்னா, சரி இந்த பகவான இந்த சமயத்திலையாவது நமக்கு ஆலிங்கனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சதுன்னு ஒரு பக்கத்தில் மொத்தத்தர் ஒரு ஒரு மாதிரி ஆசைப்படுவார். எப்படி எப்படி ஆசைப்பட்டாலும் சரி, விபீஷணன் பகவானை பூஜைதான் பண்ணணும்னு நினைச்சான், ராவணன் பகவான் மேலே அஸ்திரத்தை விடணும்னு நினைச்சான். விபீஷணன் பண்ணதும் பூஜை தான், ராவணன் கடைசியாக பார்த்துட்டு ஆகானால ஒரு நாளைக்கு ஆச்சரியப்பட்டானா, பூஜை பண்ணாமல் விட்டுட்டமே நினைச்சுட்டான். பூஜை பண்ணக்கூடிய மூர்த்தி எப்படி பண்ணிட்டோமே, இப்படி ஒரு என்ன நமக்கு வந்துட்டு என்ன காரணம்னு தெரியலையே, இந்த புத்தி விகல்பமாக போயிடுதேன்னு ஒரு ஒரு க்ஷணக்காலம் தான் நினைக்க முடிஞ்சுது. ஏன்னா அவனோட புத்தி அப்படியே இருக்கு, திருப்பி அவனாக மாறிவிட்டானா அவன். அது மாதிரி இந்த காளிகன் சர்பம் பிரம்மாண்டமான ரூபம் எடுத்தது. அப்போ பகவான் அதன் மேலே ஏறி நர்தனம் ஆடுறார். இன்னைக்கும் நாம் போனோம்னா மதுரா போனோம், பிருந்தாவனம் போனோம், ஆழ்பாடி போனோம், அங்கே இருக்குது பெரிய தீர்த்த குளம் இருக்குது. அந்த எந்த இடத்துல இதெல்லாம் நிகழ்ந்ததோ அது அந்த இடத்த நாம் போய் பார்க்க முடியும். ரொம்ப அழகாக இருக்கான் பகவான் இருக்கானே, அவ்வளவு அழகாக இருக்கான். நம்ம எல்லாமே அங்கே அந்த அந்த ஒவ்வொரு இடமும் அனுபவிக்க வேண்டிய இடம் சொல்லிகிட்டே இருக்கார் இந்த நாரத மகரிஷி. நாரத பகவான் சொல்லின்றிருக்கிறதே இந்த ரெண்டு குழந்தைகளும் இந்த ரெண்டு குட்டி பசுமாடும் கண்ணுக்குட்டியும் அழுதுதான். ஏன் அழறேல், சின்ன குழந்தை பிஞ்சு கால் பிஞ்சு கை, அழகான இந்த உதரம், இந்த காளியன் இவ்வளவு பெரிய உருவம் எடுத்துருந்து பகவானை அடிக்கிறாரே, வலிக்காதா, இதெல்லாம் இதெல்லாம் விளையாட்டு, பகவானுக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நாரத பகவான் எவ்வளவோ சொல்றார். அந்த குழந்தையில அழறா, கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுந்த பெருவாதன் என்னுடம் கவர்ந்தானை அந்தருகோன் அணியரங்கன் என் அமுதனை கண்டகங்கள் மற்றொன்றனை காணாவேங்கிறார் திருக்கோணாழ்வார். இந்த பகவானை பார்த்த பிற்பாடு வேறு எதையாவது பார்க்க தோணுமான்னுட்டு இந்த ரெண்டு குழந்தைகளும் பார்த்து 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 இப்படி அடிக்கிறாளே 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 கதறது. நாரத பகவான் எவ்வளவோ சொல்லி பார்க்குறார், இல்லைப்பா ஒன்றும் ஆகாது, பகவானுக்கு ஒன்றும் ஆகாது, பகவானுடைய லீலை பகவான் கடைசியாக அடக்கினான்னு சொன்ன பிற்பாடு கூட ஒத்துக்க மாட்டேங்கிறான். இப்படி கதறது, அதான் பக்தி. பக்தி எப்படி அப்படின்னா அந்த பாவம் இருக்கணும். பகவான்கிட்ட போய் பூஜா புனஸ்காரங்கள் அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு இதை பண்ணினாலா அதை பண்ணினாலா அப்படி பண்ணினாலாங்கிறது இல்லாமல் முழுக்க அவன்கிட்ட எதை வைக்கணும் அப்படின்னால் இந்த ஆத்மாவை பிரசுரார்ப்பணம் பண்ணணும். அந்த ரெண்டு குழந்தைகள் பண்ணித்து நாரத பகவான் பார்த்தார். நாராயணா, உன்னுடைய திருநாமத்தோட கூட இந்த இடத்துல உன்னுடைய திவ்யமான சரித்திரத்தை சொல்றதே இந்த குழந்தைகள் இப்படி ஆயிட்டாலேன்னு உடனே பகவான் பிரத்யட்சமாயிட்டார். பகவான் பிரத்யட்சமாகி அவர் ரெண்டு பேரையும் ஆஸ்வாசப்படுத்துறார், பகவானே ஆஸ்வாசப்படுத்துறார். அப்பயும் ஆஸ்வாசப்படலை, அவளுக்காக இந்த லீலையை அங்கே நிகழ்த்தி காமிக்கிறார். யமுனா நதி அங்கே வருது, யமுனையை கூப்பிடுறார், கூப்பிட்ட உடனே வருது. காளியன் மடுன்னு சின்ன தீர்த்த குறை களம் குளம் இருக்கு, அங்கே தீர்த்த கரை இருக்கு. அந்த தீர்த்த கரையில் இவாளுக்காக நான் எப்படி இந்த காளியனை அடைக்கினேங்கிறத நீங்கள் பாருங்கோ, அந்த திவ்யமான காட்சி உங்களுக்கு கொடுக்கப்படுறதுன்னு திவ்யமான நேத்திரம் கொடுத்து பகவான் அந்த கோலத்தை அவளுக்கு அப்படியே காமிக்கிறார். அழகான இரண்டு கரங்களோட கூடிய ஒரு திருமேனி, பகவான் ஒரு பாதத்தை காளியன் மேலே வச்சுண்டும் ஒரு பாதத்தை ஒரு ஒரு அர்த்தமாக தூக்கிண்டும், வலது கரத்தை அபயஹஸ்தம், அத்தனை பேருக்கும் திவ்யமான அனுகிரகம் உண்டுன்னு காமிச்சுண்டும்,
இடது கையால் அந்த காளியினுடைய வால்ல லேசா தொட்டுண்டும் நிற்கக்கூடிய அற்புதமான ஒரு திருமேனி ஓம்காரம்ங்கிறது எழுதினோம்னா பகவானுடைய அபயஹஸ்தத்திலேருந்து மேல்முகமாக வந்து அந்த காளியினுடைய வால் வரைக்கும் வந்து திருப்பி கீழ் முகம் வரைக்கும் வரக்கூடிய பிரணவ நர்தனமாக பகவானுடைய திவ்ய காட்சி அந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இந்த இதை பார்த்துட்டு அவ அப்படியே அப்படியே ஒரு ஒரு க்ஷண காலம் நிற்கிறா. பட்டி நந்தினி வா ரெண்டு பேரும் இதை கவனிக்கிறா. வாளுக்கு திவ்யமான காட்சி கிடைக்கிறது. நாரத பகவான் அப்பாடியே நமக்கு இன்னொரு முறை இந்த காட்சி கிடைச்சதேன்னு அவர் சந்தோஷப்படுறார். இவா மூணு பேரும் நினைக்கிறதே தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவாலாம் அவங்க சங்கமிக்கிறா. அவெல்லாம் சங்கமிக்கக்கூடிய அந்த காலத்துல காமதேனுவும் பிரத்யட்சமாவரா. வசிஷ்டர் வரார். நந்தினி அழைச்சிட்டு வந்துடுறார். அத்தனை பேரும் கூடரா பார்க்கறா. பகவான அந்த கோலம் அவ்வளவு அழகான கோலமா இருக்கு. எப்படி ஆச்சரியம்னு இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா இவாளுக்கு காமிச்ச காட்சியினுடைய காலத்தினுடைய பிரமாண அளவு எவ்வளவுனால் ஒரு க்ஷண காலம் நம்ம இமைக்கக்கூடிய அந்த பொழுதுதான் பகவானுடைய அந்த திவ்ய காட்சி. அந்த திவ்ய காட்சியும் பகவானுடைய திவ்யமான பூர்ணமான அந்த சரீரம் இந்த காளியின் மேல கிடையாது. அந்தரத்துல நின்றுட்டு இருக்கு. ரெண்டு பாதமும் அந்தரத்துல நின்றுட்டு இருக்கு. அந்த வலது கரவாத்துல இருக்கக்கூடிய ஒரு விரல் மட்டும்தான் காளியின் சர்பங்கிற அந்தனுடைய பாம்பனுடைய வால்ல பட்டுருக்கு. அப்படி இருக்கக்கூடிய திவ்யமான திருமேனியை இன்னைக்கும் நாம போய் தரிசனம் பண்ணலாம். உலகத்துல வேற எங்க போனாலும் வைகுண்டத்துக்கு போனா கூட இப்படி பார்க்க முடியாது. தட்சிண கோகுலமாக தட்சிண ஆய்ப்பாடியாக தட்சிண மதுராவாக ஊத்துக்காடு இருக்கு. அந்த ஊத்துக்காடுல அப்பேற்பட்ட அந்த அந்த மூர்த்தி இவ அனுபவிச்சா இல்லையா. அனுபவிச்ச அந்த அந்த மூர்த்திய இந்த ரெண்டு குழந்தைகளும் கேட்டாலும் நாங்க பார்த்தோம், சந்தோஷப்பட்டுட்டோம், ஆச்சரியப்பட்டுட்டோம், இந்த நந்தவனத்துக்கு வந்தோம். இந்த லோகத்துல இருக்கிறவாள்லாம் ஜீவனம் அடைய வேண்டாமா? அவளுக்கெல்லாம் நல்ல கதி கிடைக்க வேண்டாமா? அவளுடைய திருவடியான திவ்ய தரிசனம் அவளுக்கெல்லாம் கிடைக்க வேண்டாமா? எல்லாருடைய மனசுலயும் நஞ்சு இருக்கு. காமக்ரோதாதி ஷட்வர்க்க நாசினேனு வாங்குறா. இதெல்லாம் அழிய வேண்டாமா? உன்னுடைய தரிசனத்தினால அதெல்லாம் அவளுக்கு கிடைக்கட்ட வேண்டாம். பகவான் அனுகிரகம் பண்ணினா அந்தர்தானமான அப்பேற்பட்ட அந்த மூர்த்தி தான். இந்த பிரசன்னதையா யார் காலத்துல கிடைச்சதுனால் இந்த மடுவிலேயே தன்னை மறைச்சு வச்சிருந்தார். இந்த இடத்துல வாழ்ந்த இந்த ஊர்லேயே வாழ்ந்த பகவான தன்னுடைய ஞான கண்ணால அனுபவிச்ச பகவான் மேல பற்பல கீர்த்தனைகளை தமிழ்ல கொடுத்த நிறைய அவர் பண்ணியிருந்தாலும் தமிழ்ல அவர் தொட்டதெல்லாம் ரொம்ப லகு. சங்கீதம் தெரிஞ்சவாலும் கேட்கலாம், இந்த மாதிரி சங்கீதம் தெரியாதவாலும் கேட்கலாம். அவருக்கு பிரத்யட்சமான மூர்த்தி தான் வெங்கட கவி. அவருக்கு பிரத்யட்சமான மூர்த்தி தான் இந்த வாளுக்கு காட்சி கொடுத்த அந்த மூர்த்தி. இந்த ராகு தோஷம் கேது தோஷம் என்னெல்லாமோ சொல்றா பாருங்க, இதெல்லாம் இந்த மூர்த்தியை வந்து சேவிச்சா போறோம். ரோகிணி நட்சத்திரத்து அன்னைக்கு வந்து இந்த மூர்த்தியை பார்த்து ஒரு தீபம் போட்டு வெண்ணெய் சாத்தி அவள் வெள்ளம்லாம் எடுத்துன்னு வந்து நைவேத்தியம் பண்ணி மூர்த்தி கிட்ட நமஸ்காரத்தை பண்ணிட்டோம்னா, அதாவது ஒரு நாளைக்கு இவர் உட்கார்ந்துட்டு இருக்கா இந்த பெருமாளுடைய சன்னதியில, பெருமாளுடைய சன்னதியில பகவானை பாடின்னு இருக்கிறதே ஒரு குழந்தை அவர் மடியில வந்து உட்காருது. இவருக்கு தெரியல, இவர் முழுக்க 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 அவருடைய ஞாபகம் எல்லாம் இந்த கண்ணை மூடின்ட்டாருன்னா நேர கோபுலத்துக்கு போயிடுவார். அங்க கண்ணனுடைய லீலைகள் எல்லாம் அவருக்கு பிரத்யட்சமாக அப்படியே பாப்பாரு, பாப்பாரு அப்படியே அனுபவிப்பார். யாரது குழந்தை இருக்கேன்னு சொல்லி தன்னோட மடியிலேருந்து கீழே இறக்கிறார் என தெரியலையான்னு தான் குழந்தை கண்ணை திறக்கிறார். ஓடி போச்சு கர்ப்ப கிரகத்துல போய் நின்றுட்டு. அதுதான் இந்த மூர்த்தி. வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படி ஒரு அற்புதத்தை. அப்பேற்பட்ட ஒரு இடம் ஊத்துக்காடு. திருக்கருக்காவூர்ல இருந்து கூப்பிடுற தூரத்துல இருக்கு. ஆவூர்ல இருந்து கூப்பிடுற தூரத்துல இருக்கு. திருக்கருக்காவூர் ஆவூருக்கு மத்தியத்துல ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு திவ்ய கஷேத்திரமாக ரொம்ப 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 நம்ம பார்த்தோம்னா பார்த்துட்டே இருக்கலாம். பெரிய பாக்கியம் அது. இதுல பெரிய ஒரு விசேஷத்துவம் என்ன அப்படின்னா கர்மா தீண்டாத சில கஷேத்திரங்களுக்கே நம்ம போகலாம், இல்லைன்னா போக முடியாது. அப்பேற்பட்ட ரொம்ப வசத்தியான ஒரு திவ்ய கஷேத்திரமா இருக்கு. இதுல பாருங்களேன், ஒரு நாள் கண்ணை மூடிண்டவர் பாடின் இருக்கிறத அடலை காணத்தில்லை அம்பலத்திரைவனோ, அடலை காணத்தில்லை அம்பலத்திரைவனும் தன் ஆடலை விட்டு இங்கே கோகுலம் வந்தான். இந்த வைகுண்ட ஏகாதசி உற்சவமும் ஆருத்ரா தரிசன உற்சவமும் ஒன்னா வரும். என்ன அப்படின்னா
தாருத்ரா தரிசனத்து அன்னைக்கு ஆவூர்ல இருக்கிற நடராஜர் கிளம்பி வருவார். வைகுண்ட ஏகாதசி உற்சவத்துல நம்ம காளியை நடத்தின பெருமாள் வருவார். ரெண்டு உற்சவமும் சேர்த்தியா இருக்கும். ஒரு நாளைக்கு இந்த தெருக்கோட்டில பகவான் கிருஷ்ணன், அந்த பக்கத்துல பார்த்தால் நடராஜர். அன்னைக்கு தான் இந்த பாட்டு உருவாச்சான். பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாராம், நடராஜரே இறங்கி வந்து என்னுடைய நர்த்தனத்தை கவனிக்கிறான் அப்படின்னு. அப்பேற்பட்ட உசத்தியான ஒரு க்ஷேத்திரம், நல்ல அனுகிரகம் பண்ணுவதற்கு குறித்தான க்ஷேத்திரம். பகவானுடைய திவ்ய திருவடிகள்ல பத்திரபுஷ்பத்தை சாத்துவோம். நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதே ஒரு முறை வந்து ஊத்துக்காட்டில் இருக்கக்கூடிய காளிய நர்தன பெருமாளை சேவிச்சு அருள் பெறுவோம். ஆனந்தமான ஒரு திவ்ய க்ஷேத்திரம். வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு.